இந்த காத்தாயி சொல்லும் வாக்கு ஒரு நாளும் தப்பாது. கேட்டுக்க தாயி கேட்டுக்க. உன் செக்கம்மா சொல்றத அது வராரு பாரு. அவர்கிட்ட நீயே சொல்லுமா, நீயே சொல்லு. வாங்க சாமி வாங்க, சும்மா வாங்க சாமி. இங்க யாரும் இல்ல. உங்க முகத்தலக பார்த்தாலே ஓடுற தண்ணீரும் பாலா மாறிடும். சும்மா உட்காருங்க. உள்ளங்கை மச்சரேக மனசுல தான் மறைஞ்சிருக்கும். மங்கையத்தான் சொல்லுதையா, மங்கையத்தான் சொல்லுதையா. அப்படியா, சொல்லு சொல்லு. அவ அங்க அடையாளங்கள்லாம் எப்படி? வசந்த மூக்கழகி, ஒத்த நாடி முகத்தழகி. அவ இடையலக காட்டிலும் முன்னழகு சொக்கிருமே. அப்படி சொக்கிற மாதிரி தெரியலையே. தெரியலையா? உங்க மனசுல இருக்கிறது யாருன்னு சொல்லிருங்க, நான் எப்படின்னு சொல்லிடுறேன். சும்மா சொல்லுங்க, யாரும் இல்ல சொல்லுங்க. அது வந்து நீதான். என் புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எந்திரியா எந்திரிங்கிறல்ல. அது வந்து சும்மா சும்மாவா? விட்ட குழந்தைய பத்தி கையில குடுத்துருப்ப போல இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ரெண்டு பிள்ளைங்க இருக்கு. அத கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா? என்ன பார்த்த? கண்ணழகு மூக்கழகுன்னு சொல்றியே, உன்னை பத்தி சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. உன் காதலுக்கே காதல், அது எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் தெரியுமா? கேக்குறதுக்கு. உன் கண்ணு இருக்கே கண்ணு, அது எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் தெரியுமா? பார்க்கறதுக்கு. உன் மூக்கு இருக்கே மூக்கு, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? சுவாசிக்க. உதடு இருக்கே, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? சாப்பிட. அது வேற ஒண்ணுக்கு யூஸ் ஆகும். வேற ஒண்ணா? எதுக்கு? ஐயோ மண்டு, எதுக்கு யூஸ் ஆகும் தெரியலையே. ஐயோ வந்த நீ கூட இச்சித்தா இச்சித்தான் சொன்னியே. எப்ப சொன்ன? அப்படின்னா கனவுல அவனை கூப்பிட்டியா? வேலையே பயிர மேற கதையா இருக்கு. நான் யார நம்பி இந்த வீட்டுல இருக்கிறது? நான் என்ன நம்புன்றேன்? நீ போனவன நினைச்சு புலம்பிட்டு இருக்க. என்ன பொம்பளை நீ? தூங்கு தூங்கு. நீ வாயில சொன்னாலும் சரியா வர மாட்டேன். உன்னை ஓடி பிடிச்சிதான் விளையாடணும். என்னடா இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லக்கா, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவுக்கு அப்புறம் இந்த தோட்டத்தை பாத்துட்டு இந்த வீட்லயே தங்க வேண்டியதாயிடுச்சு. ஹோட்டல்ல அங்க இங்கன்னு சாப்பிட்டு நாக்கு சித்து போச்சுக்கா. அதான் நீ சமைக்கலான்னு இத வாங்கிட்டு வந்த. நான் இங்க வந்தது உனக்கு ரொம்ப சுமையா ஆயிடுச்சுல்ல? சுமையா? ஏங்கா, நான் அப்பா இல்லாத பிள்ளையாச்சுன்னு எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம்
இந்த தோப்பையும் வீட்டையும் தானமா உங்க அப்பா எங்க பேருக்கு எழுதி வச்சாரு. இந்த சொத்து உன்னோடதுக்கா? என்ன போய் ஒரு அண்ணியனா பாத்துட்டியே, உன்ன சுமையா நினைப்பனாக்கா? நான் அப்படி நினைச்சிருந்தா எங்கேயாவது ஆத்திலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருப்பேன். நான் இங்க வந்திருக்க மாட்டேன். பின்ன என்னக்கா, முதல்ல நீ போய் சமையல் பண்ணே, சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குதுக்கா. சரிடா, காய்கறி கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போய் பாலும் சக்கரையும் வாங்கிட்டு வா, நான் அவளுக்கு காஃபி போட்டு தரேன். சரிக்கா. அக்கா, உன் காலை சுத்தி வர நாய்க்கானா உன் மேல ஒரு தூசி கூட படவிட மாட்டேன். நீ பயப்படாத, நான் இருக்கேன். இப்படி பண்ணிட்டேன், வயசு பொண்ணு, தனியா இருந்தா என்ன பாதுகாப்பு? கூண்டுக்குள்ள இருக்கிற பறவைக்கு பாதுகாப்பு ஜாஸ்தின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சுதந்திரமா வெளியில வந்துட்டா போராட ஜெயிக்க மத்தவங்க உதவியாவது கிடைக்கும்னு தான் நான் வெளியில வந்து. எப்படியோ அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஆதரவு உனக்கு உண்டுமா? ஏன்னா உங்க அப்பா மத்தவங்க கிட்ட பழகின பழக்கம் அந்த மாதிரி. சரி, நான் வர்றேம்மா. டாடா. இதனாலதான்டா என் அக்கா என் வீட்டுக்கு வந்துடுச்சு. அவ்வளவுதானே, சத்யாவை கூட்டிட்டு வந்து சேர்த்து வச்சிடுவான். என்னடா என்ன பிரச்சனை, ஒரு மாதிரியா இருக்க? ஆட விடுறா, ஒரு வாரமா பிரியாவை பாக்கல, அதான்டா சோகமா இருக்கான். ஏண்டா தேவலமா கற்பனை பண்றீங்க? பிரச்சனை அவ இல்ல, எங்க அக்கா பத்தி யோசிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேய் டேய், அவங்க அவங்க மாமாவோட இருக்கிறதோட உன் கூட இருக்கிறதாண்ட பாதுகாப்பு. முதல்ல லெட்டர் எழுத வழி பாப்போம், அப்புறம் உங்க அக்கா கூட டாக்டரை கொண்டு வந்து சேர்த்துருவோம். என்ன நான் சொல்றது? ஏடா தம்பிகளா, எந்த கோட்டையை பிடிக்க அந்த புதர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னையும் உங்களோட சேர்த்துக்கோப்பா. ஏன்னா சின்ன பசங்க போட்டோ வெல்லாம வீடு வந்து சேரான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ஓரமான ஒத்தாசை இருப்பில்ல. யார் நீயா? குடிச்சிட்டா வீட்டுல நடக்கிற விஷயத்த ரோட்ல வந்து உளறுவேன். வச்சுக்கோ, கரெக்டா சரியா பேசுவேன். என்ன துட்டு குடுக்கலன்னு வச்சுக்கா, நீங்க லெட்டர் விஷயத்த ஊருக்குள்ள போய் உளறிவனே. நீங்க விடுங்க, பூண்டில நான் போறேன். ஒரு லெட்டர் எது கிளி கிட்ட கொடுத்தன பண்ணிதானே? யாரு? நானா? பின்ன நானா? டேய், நீ ஐடியா கொடு, நான் எழுதுறேன். கிளி கிட்ட கொடுத்தன போலாம், குட்ரா.